வணக்கம். இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். விமானத்தை பற்றி ரெண்டு விஷயம் பார்க்க போகிறோம். கருப்பு பெட்டி ஏன் யூஸ் பண்ணுறாங்க, அதுக்கப்புறம் இன்னொரு விஷயம் என்னென்னு பார்த்தீங்கன்னா, மழை டைமில் விமானம் எப்படி இயங்குது, அப்போ இடி மின்னல் வந்தால் என்ன ஆகும் விமானத்துக்கு, அதை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். அதை முழுசாக நம்ம பார்க்கறதுக்கு முன்னாடி இன்னும் எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க, கூடவே பெல் பட்டனை அழுத்திடுங்க. இப்போது விமானத்தில் அந்த கருப்பு பெட்டி ஏன் யூஸ் பண்ணுறோம், அதுக்கப்புறம் இடி மின்னல் டைமில் விமானம் என்னவாகும், அதை பற்றி நம்ம பார்ப்போம். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். விமானத்தில் இருக்கும் கருப்பு பெட்டி அப்படின்னா என்ன, அதுக்கப்புறம் விமான விபத்து ஏற்படும்போது எவ்வாறு அந்த கருப்பு பெட்டி செயல்படுது, இதை எல்லாத்தையும் தான் நம்ம பார்க்க போகிறோம். ஒரு விமான விபத்து ஏற்பட்ட உடனே நம்ம எல்லோரும் என்ன பண்ணுறோம், அந்த கருப்பு பெட்டியை தேடும் பணி தீவிரமாக இருக்குது அப்படின்னு செய்திகளை நம்ம எல்லாரையுமே பார்த்துருப்போம். ஆனால் அது ஏன் அப்படின்ற அந்த காரணம் இன்னும் நிறைய பேருக்கு தெரியாது. இது எல்லாமே அந்த அனைத்து விமானங்களிலுமே இது பொருந்தும், இந்த மாதிரியான கருப்பு பெட்டி. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, உலகில் உள்ள அனைத்து விமானத்திலையுமே இந்த கருப்பு பெட்டி நிச்சயமாக இடம்பெற்றிருக்கும். இந்த கருப்பு பெட்டி கருப்பாக இருக்காது அப்படின்றது இன்னொரு சுவாரஸ்யமான தகவல். இப்போ நம்ம பார்க்க போகிறது கருப்பு பெட்டி அப்படின்னு ஏன் இந்த பெட்டிக்கு பேர் வச்சாங்க, உண்மையில் இது எந்த கலரில் இருக்கும். இப்போது கருப்பு பெட்டி விமானத்தில் இருக்கும் அந்த கருப்பு பெட்டி எந்த கலரில் இருக்குன்னு பார்த்திங்கன்னா, ஆரஞ்சு நிறத்தில் தான் இருக்கும். அதுக்கு காரணம் என்ன அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானம் விபத்துக்குள்ளாகும்போது அதில் பெரும்பாலும் அது தீப்பத்தி தான் எரியும். அப்படி விமானம் ஒருவேளை விபத்துக்குள்ளாச்சுன்னா அது தீப்பத்தி தான் எரியுன்றதை பார்த்தோம். அப்படி தீப்பத்தி எரிஞ்சிட்டு இருக்கும்போது பார்த்திங்கன்னா முழுவதுமே கருப்பாக தான் காணப்படும். இந்த சூழலில் இந்த பெட்டியும் கருப்பாக இருந்தால் அது தேடுறதுக்கு ரொம்ப சிரமமாக இருக்கும். அதனால தான் இந்த கருப்பு பெட்டி அப்படின்னு அந்த சொல்லப்படக்கூடிய அந்த விமான விபத்துக்குள்ளாகும்போது ஒரு பெட்டியை தேடுறாங்க இல்லையா, அந்த பெட்டி ஆரஞ்சு நிறத்தில் வழங்கியிருக்காங்க. மேலும் இந்த மாதிரியான கருப்பு பெட்டி 1950 முன் பயன்படுத்திய விமானங்களில் கிடையவே கிடையாது அப்படின்னு சொல்கிறாங்க. அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா, விமானங்கள் விபத்தை சந்திக்கும் போது அதனுடைய காரணம் என்ன அப்படின்னு புரிஞ்சிக்க முடியாத இருந்ததுனால அதை கண்டுபிடிக்கிறதுக்காக தான் இந்த கருப்பு பெட்டி அப்படின்றத உருவாக்கினாங்க. முதல்ல பார்த்திங்கன்னா அதை ரெக்கார்ட் செய்யும்போது ஒரு உலோக துண்டாக மட்டுமே இருந்தது. அதுக்கப்புறம் அதனை தொடர்ந்து தற்போது ஒரு சில மாற்றங்கள் செய்யப்பட்டு மெமரி கார்டு எல்லாமே இன்சர்ட் பண்ணுற மாதிரி இப்போ கொண்டு வந்திருக்காங்க. பெரும்பாலான விமானங்களில் பார்த்திங்கன்னா ரெண்டு கருப்பு பெட்டி இருக்கும். அதில் ஒன்று பார்த்திங்கன்னா காக்பிட்டில் இருக்க அந்த வாய்ஸை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும், இன்னொன்று பார்த்திங்கன்னா விமானத்தில் இருக்க அந்த இன்ஃபர்மேஷன்ஸை டவுன்லோட் பண்ணி அதை ரெக்கார்ட் பண்ணுறதுக்காகவும் இருக்கும். அதுக்காக ரெண்டு கருப்பு பெட்டியை வச்சுருப்பாங்க. இந்த கருப்பு பெட்டி என்ன பண்ணும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒரு விமானத்தை பற்றிய முழு தகவல்களையுமே அது ரெக்கார்ட் பண்ணும். அது மட்டும் இல்லாமல் இந்த ரெக்கார்ட் பண்ண அந்த தகவல்களை வச்சு மற்ற விமானங்கள்லேருந்து அதை சரி செய்யவும் முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதில் பார்த்திங்கன்னா விமானங்களின் உரை, அதாவது என்ன பேசுகிறாங்களோ அதுவும், அதுக்கப்புறம் விமானத்தின் உயரம், அது எந்த ஹைட்டில் பறக்குது, அந்த மாதிரியான இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே அந்த கருப்பு பெட்டியில் ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. சரி, இப்போது கருப்பு பெட்டியில் இருக்க என்ன பார்த்தோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இன்ஃபர்மேஷன்ஸ் எல்லாமே ரெக்கார்ட் பண்ணோம் அப்படின்னு பார்த்தோம். இப்போது எந்த அளவுக்கு இன்ஃபர்மேஷன்ஸை ரெக்கார்ட் பண்ண முடியும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, சுமார் 80 மேற்பட்ட இன்ஃபர்மேஷன்ஸை அந்த கருப்பு பெட்டி சேவ் பண்ண முடியும் அப்படின்னு சொல்கிறாங்க. இதனால தான் இந்த கருப்பு பெட்டி ஸ்டீல் அல்லது டைட்டானியத்தால் உருவாக்கப்படுகிறது. இந்த கருப்பு பெட்டி ஸ்டீல் அப்படி இல்லைன்னா டைட்டனியத்தால் செய்யப்படும் அப்படின்றத பார்த்தோம். இதனால் செய்யறதுனால என்ன ஆகுதுன்னா, எந்த ஒரு கால நிலையிலையுமே இதை வந்து கருப்பு பெட்டி எந்த டேமேஜும் ஆகாது, எல்லா இன்ஃபர்மேஷன்ஸும் ப்ராப்பராக ஸ்டோர் ஆகும் அப்படின்றது தான் சொல்கிறாங்க. இது வரைக்கும் பார்த்தது கருப்பு பெட்டி எந்த கலரில் இருக்குதுன்னு பார்த்தோம், அதுக்கப்புறம் எந்த மெட்டலால் செய்கிறாங்க அப்படின்னு பார்த்தோம். இப்போ எல்லாமே செஞ்சு முடிச்சிட்டாங்க. இப்போ அதை விமானத்தில் எந்த இடத்துல பிளேஸ் பண்ண போகிறாங்க அப்படின்றது ரொம்பவே முக்கியம். எங்கே பிளேஸ் பண்ணுவாங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, விமானத்தின் வால் பகுதியில் தான் அதை வந்து அமைச்சிருப்பாங்க. ஏன் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, அந்த மாதிரியான அந்த வால் பகுதி, அதாவது டெய்ல் எண்ட் ஆஃப் ஏரோப்ளைன், எந்த விபத்து ஏற்பட்டாலும் அதில் அதிகமாக பாதிக்கு உள்ளாவதில்லை. அதனால தான் அந்த இடத்துல கொண்டு போய்ட்டு அந்த கருப்பு பெட்டியை வைக்கிறாங்க. அதாவது ஆரஞ்சு கலரில் இருக்கக்கூடிய அந்த கருப்பு பெட்டியை ஏரோப்ளைனின் கடைசி அந்த வால் பகுதியில் கொண்டு போய் வைக்கிறாங்க. விமானம் தண்ணீருக்கடியில் விழுந்துருச்சுன்னா அதன் கருப்பு பெட்டியை கண்டுபிடிக்க முடியும். அதில் இருக்க அந்த அல்ட்ராசவுண்ட் சிக்னல் அதில் பொருத்தியிருப்பாங்க. இந்த சிக்னல் 30 வரைக்குள்ளே அதை தேடி கண்டுபிடிச்சிருவாங்க. ஏன்னா 30 வரைக்கும் அந்த சிக்னல் அது வந்து எமிட் ஆகிட்டே இருக்குன்னு சொல்லுவாங்க அந்த சிக்னல். ஸோ அப்போ என்ன ஆகுனா, ஈஸியாக தண்ணீருக்குள்ளே இருந்தாலும், அதாவது கடலில் விழும்போது தண்ணீருக்குள்ளே இருந்தாலும் அந்த கருப்பு பெட்டியை ட்ராக் பண்ணி ஈஸியாக நம்ம கண்டுபிடிச்சிருவோம் அப்படின்னு சொல்கிறாங்க.
சரி, இப்போ விமானம் விபத்துக்குள்ளாயிடுச்சு, அதனால அது வந்து வால் பகுதியில் இருக்க அந்த கருப்பு பெட்டியை அந்த அல்ட்ராசவுண்ட் சிக்னல் வச்சு ட்ராக் பண்ணி எடுத்துட்டாங்க. எடுத்த உடனே சிக்னல் வந்து அது நம்மளால் எடுக்க முடியாது, டேட்டா வந்து டவுன்லோட் பண்ண முடியாது. அதை டவுன்லோட் பண்ணுறதுக்கு 10 முதல் 15 நாட்கள் வரை நம்ம வெயிட் பண்ணி தான் ஆகணும். விபத்திற்கு முன்னதாக விமானிகளுக்கு இடையிலான அந்த உரையாடல் பதிவுகள், தடயங்கள் போன்றவற்றை நாம் முதல்ல தெரிஞ்சுக்கணும். அதுக்கப்புறம் விமானம் விபத்துக்குள்ளாக வாய்ப்புள்ளது என்பதை விமானிகள் எப்படி புரிந்து கொள்கின்றனர், அதுக்கப்புறம் அவர்கள் அதற்கு என்ன நடைமுறைகள் பற்றி பேசுகின்றனர் என்பதை பற்றியும் அதில் விவாதிச்சிருப்பாங்க. பார்த்தீங்கன்னா விமான நிலையத்தில் உள்ள அந்த தகவல்கள், அதுக்கப்புறம் விமானம் தரையில் தொடும்போது அது இருந்த அந்த வேகம், ஒரு பாதையில் செல்லும்போது அந்த ஏரோப்ளேன் அதனுடைய வேகம், இதை பற்றி எல்லாமே அந்த கருப்பு பெட்டியிலிருந்து தான் நம்ம டேட்டாவை எடுத்துக்கிறாங்க. ஒவ்வொரு விமான விபத்தும் முறையாக விசாரிக்க காரணம் அடுத்த விமான விபத்து நடக்கக்கூடாது என்பதை அடிப்படையாக கொண்டே அந்த விசாரணையெல்லாம் நடத்தப்படுது அப்படின்னு சொல்கிறாங்க. ஸோ அப்போ அந்த கருப்பு பெட்டி அப்படின்றது எந்த அளவுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்குதுன்றதை நம்ம தெரிஞ்சுக்கிறோம் இதிலேருந்து. சரி, இந்த வீடியோவில் நம்ம என்ன பார்த்துருக்கோம், விமானத்தில் இருக்க அந்த கருப்பு பெட்டி எந்த கலரில் இருக்கும், அது எந்த இடத்துல பிளேஸ் பண்ணுவாங்க, அதாவது விமானத்தோட எந்த பகுதியில் அதை வந்து பொருத்தியிருப்பாங்க, அதுக்கப்புறம் அந்த கருப்பு பெட்டியின் பயன்கள் என்ன, கடலில் விழுந்துச்சுன்னா எத்தனை நாட்களுக்குள்ளே அந்த கருப்பு பெட்டியை எடுக்க முடியும், எப்படி எடுக்கிறாங்க, என்ன வேவ்ஸ் அதுலேருந்து எமிட் ஆகுது, இது எல்லாத்தையுமே பார்த்தோம். கண்டிப்பாக எங்களுடைய அடுத்த வீடியோவில் அந்த இடி மின்னல் ஏற்படும் போது விமானத்தில் என்ன ஆகும், மின்னல் வரும்போது கண்டிப்பாக ஏரோப்ளேனில் அந்த கரண்ட்டும் கொஞ்சம் பாஸ் ஆகும் அப்படின்னு சொல்கிறாங்க. அதை நாங்கள் தெளிவாக எங்களுடைய அடுத்த வீடியோவில் சொல்கிறோம். அதுக்கு தொடர்ந்து எங்கள் வீடியோவை பார்த்துருங்க, எங்கள் சேனலை சப்போர்ட் பண்ணுங்கள். தேங்க்யூ.